ஸ்ரீ ஆதிசங்கர பரமாச்சாரியார் அருளிய சௌந்தரிய லகரி குறித்து இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் சௌந்தரிய லகரி என்னும் பெயரை உச்சரிப்பதற்கோ கேட்பதற்கோ கூட நாம் புண்ணியம் செய்தவர்களாக இருக்க வேண்டும் சௌந்தரிய லகரி முழுக்க நாம் வாசித்து அர்த்தங்களை புரிந்து முடிக்கும் போது இதன் அருமையை நாம் பரிபூரணமாக உணர்வோம் நம்முடைய புண்ணிய பூமியில் அவதரித்த எத்தனையோ சித்தர்கள் குருமார்கள் ரிஷிகள் அவதார புருஷர்கள் அனைவரும் இருக்கிறாங்க அத்வைதத்தில் ஸ்தாபித்த ஆதிசங்கர பகவத் பாதர் அவர்கள் இந்து மதம் தலைக்க கானாபத்தியம் கௌமாரம் சைவம் சாக்தம் வைணவம் சௌரம் ஷன் மதங்களை ஸ்தாபித்த அவர் இந்து மதம் தலைக்க ஒப்பில்லாத வேத நெறியில் ஈடுபட்டார் நமக்கு அவர் எத்தனையோ நூல்களை தந்திருந்தாலும் பகவத்கீதைக்கு அவர் எழுதி உரை எழுதியவர் சௌந்தரிய லகரி சிவானந்த லகரி பஜகோவிந்தம் என படைப்புகளை பல படைப்புகளை அடித்தவர் வியாக்கரணங்களை எழுதியவர் பஜகோவிந்தம் மட்டுமே நமக்கு முன்னதாக தெரியும் அதைவிட அற்புதமாக சௌந்தரிய லகரியும் சிவானந்த லகரியும் இருக்கிறது ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது சௌந்தரிய லகரி அம்பாளை பற்றிய இந்த பாடல்களை நாம் பார்க்கும்போது பல வகையான நுணுக்கமான விஷயங்களும் அழகிய வர்ணனைகளும் இதில் நிறைந்திருக்கின்றன சக்தி தானே அனைத்துமாக நிறைந்திருக்கிறாள் சிவமும் சக்தியும் இணைந்து இருக்கும் அந்த தத்துவப் பொருள் படைத்தல் காத்தல் அழித்து அழித்தல் ஆகிய நிலைகளை செய்பவர்களை தானாகவே இயங்க அவர்களை இயங்கச் செய்தல் துரியநீத நான்கு வேதங்களிலும் சொல்லப்படும் அத்தனை விஷயங்களையும் சொல்லுதல் ஐம்பூதங்கள் ஐம் புலன்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் மாத்திரைகள் எல்லாவற்றையும் விவரித்தல் மூலாதாரணத்திலிருந்து குண்டலினியை எழுப்பி சகஸ்திரம் வதைக்கும் இருக்கும் விதங்கள் இத்தனை ஆதாரங்களை கடந்து அந்த சகசிராரத்தில் மலரும்போது கிடைக்கும் அந்த ஆனந்த நிலை துரியாதீதம் இவை அனைத்தையும் விளக்கும் விதமாகவும் இந்த சௌந்தரிய லகரி இருக்கிறது ஒவ்வொன்றாக பார்க்கலாம் சௌந்தரிய லகரியில் நூறு பாடல்கள் இருக்கின்றன சில புத்தகங்களில் நூற்றி மூன்று நூற்றி நாலாக இருக்கின்றன சிலவற்றில் நூறு பாடல்களாக இருக்கின்றன நாம் நூறு பாடல்களை கொண்டிருக்கிறோம் இதில் முதல் நாற்பத்தி ஒன்று பாடல்கள் லகரி என்றாலே லஹரி அலை சௌந்தரிய லஹரி என்றால் அழகின் அலை இந்த நூறு பாடல்களில் முதல் நாற்பத்தி ஒன்று பாடல்கள் ஆனந்த அலை என்றும் நாற்பத்தி இரண்டிலிருந்து நூறாவது பாடல் வரை சௌந்தர்ய லகரி அழகின் அலை என்றும் சொல்லப்படுகிறது ஆரம்பத்திலிருந்து நாற்பத்தி ஒன்று பாடல்கள் வரை இருப்பது சக்தி இல்லாமல் எதுவுமே இயங்காது நாம் முன்னர் குறிப்பிட்டது போல இந்த ஐம்பூதங்கள் ஐந்து புலன்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் குண்டலினியை எழுப்பி சகசிராரம் மலர்வது வரைக்கும் இருக்கும் விதங்கள் இவையெல்லாம் சொல்லப்படுகிறது கொஞ்சம் நுட்பமாக பார்க்கவும் சிலவற்றை தவிர்க்கவும் கூடிய ஸ்லோகங்கள் இருந்தாலும் நாம் முழுவதுமாக இதை பார்க்கலாம் நாற்பத்தி இரண்டுக்கு பிறகு அம்பாளின் சக்தியின் லலிதாம்பிகாலின் தலையிலிருந்து காலம் பாதை உச்சி முதல் பாதம் வரை இருக்கும் அழகை வர்ணித்தல் அதில் தரப்பட்டுள்ளது ஆக இந்த நூறு பாடல்கள் குறித்தும் நாம் பார்க்கலாம் இந்த சௌந்தர்ய லகரி சமஸ்கிருதத்தில் சிகரிணி என்னும் பத்ததியில் அந்த பாணியில் எழுதப்பட்டிருக்கிறது சிகரிணி என்றால் சிகரம் பார்வதி மலையரசனின் மகள் அந்த சிகரிணி என்னும் அந்த பாணியில் இது எழுதப்பட்டுள்ளது முதல் பகுதி ஒவ்வொரு வரியும் பதினேழு அசைகளால் அமைக்கப்பட்டிருக்கிறது முதல் பகுதி ஆறு அசை சொற்களாலும் இரண்டாவது பகுதி பதினோரு அசை சொற்களாலும் இருக்கின்றன ரசௌ ருத்ரை சின்னா யமன சபலகி என்று அதை சொல்றாங்க அது எந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா நன நானா முதல் பிரிவில் ஆறு அசைகள் அடுத்தது பதினோரு அசைகள் உதாரணமா சிவசக்தியாயுக்தோ இப்படி அந்த முறையில் சொல்லப்படுகிறது ஆனா ஒவ்வொருவரும் சொல்றப்போ அவங்களுக்கு உகந்த வகையில் இந்த பாடலை சொல்றாங்க அவங்களுக்கு பிடித்த ராகத்தில் அவர்களுக்கு அவரவர்களுக்கு பிடித்த விதத்தில் இதை இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் பகவத்கீதையை வாசிப்பது போல வாசிக்கிறார்கள் இதற்கென்று தனியாக ஒரு மெட்டு போட்டு வாசிக்கிறாங்க ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு ராகத்தை வைத்து வாசிப்பதும் இருக்கிறது நாம் நமக்கு தெரிந்த ராகத்தில் இதை நாம பார்க்கலாம் இந்த பாடலை ஆரம்பித்து முடிக்கும் வரையிலும் அந்த சக்தியின் அருள் நம்முடன் இருந்து நம்மை ஆசிர்வதிக்கட்டும் ஸ்ரீ சௌந்தரிய லஹரி ஆனந்த லகரியில் முதல் ஸ்லோகம் லலிதாம்பிகையின் शक्ति पराशक्ति अपि श्लोकं शिवशक्त्या भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां

தாயின் உயர்வை மேன்மையை சொல்லும் பாடல் சிவக பரமேஸ்வரன் மகாதேவன் மங்களமூர்த்தியாக இருப்பவன் அந்த ஈசன் இத்தி பராசக்தியான உன்னுடன் யுக்தக சேர்ந்து இணைந்து இருந்தால் யதிபாவத்தி சக்தக பிரபவித்தும் எந்த செயலையும் செய்வதற்கு சக்தி உடையவராக இருக்கிறார் சிவக சக்தியா யுக்தோ பரமேஸ்வரனாகிய மங்களமூர்த்தியாகிய ஈசன் சிவன் பராசக்தியான உன்னுடன் சேர்ந்து இருந்தால் எதையும் செய்யக்கூடிய திறமை பெற்றவராக இருக்கிறார் பிரபவித்தும் பிரபஞ்சத்தையே உருவாக்குவதற்குண்டான அது பின்னாடி வருது நச்சே தேவம் தேவோ ந கழு குசலக குசலக திறமை உடையவராக திறமை பெற்றவராக நலம் உடையவராக உன்னுடன் சேராமல் உன் அருகில் இல்லாமல் இருந்தால் தேவக ஏவம் ந சேத் அப்படி இல்லாமல் உன்னுடன் சேர்ந்து இல்லாமல் இருந்தால் ந அவரால் முடியாது அசையக்கூட அவரால் முடியாதவராக ஆகிவிடுகிறார் அத அந்த காரணத்தினால்தான் உன்னை ஹரி ஹரி ஹர விஷ்ணு ஹரன் ருத்ரன் பிரம்மா ஆகிய தேவர்கள் விஷ்ணு ருத்ரன் பிரம்மா ஆகிய தேவர்கள் உன்னை வணங்கிவிட்டு உன்னை வணங்கிவிட்டு என்ன பண்றாங்க சக்தியை வணங்கிவிட்டு பிரம்மா உலகத்தை சிருஷ்டிக்கிறார் சக்தியை வணங்கிவிட்டு விஷ்ணு உலகங்களை காக்கிறார் சக்தியை வணங்கிவிட்டு ருத்ரன் உலகங்களை அழிக்கும் காரியங்களை மூன்று தேவர்களும் முக்காரிய முத்தொழிலையும் உன்னை வணங்கிவிட்டே செய்கிறார்கள் பிரணந்தும் வா பிரணந்தும் வணங்கவோ வா ஸ்தோத்திரம் சொல்லி வாக்கினால் துதிக்கவோ கதம் அக்கிருத்த புண்ணியக பிரபவதி புண்ணியம் செய்யாதவர்களால் உன்னை எப்படி வணங்கவோ வாக்கினால் துதிக்கவோ முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க கடவுளை பூஜை செய்வதற்கு மூன்று முறைகள் வைத்திருக்கிறாங்க காயிக்க பக்தி வாட்சச்சிக பக்தி மானசீக பக்தி உடல் உடலால் வணங்குவது தவம் செய்பவர்கள் உடலால் செய்யக்கூடிய நமஸ்காரங்கள் காலில் விழுந்து வணங்குவது சாஷ்டாங்கமாக வணங்கி கடவுளை துதிப்பது வாட்சிக பக்தி வாக்கினால் நம்ம ஸ்லோகங்கள் சொல்வது பூஜை புனஸ்பாரங்கள் சொல்வது பக்தி பாடல்களை பாடுவது மானசீக பக்தி தியானம் செய்வது இந்த மூன்று முறைகளாலையும் இறைவனை தியாகம் தியானம் செய்வதும் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக பூஜை செய்து வணங்குதலும் செய்பவர்கள் இந்த மூனையும் புண்ணியம் செய்யாதவர்களால் செய்ய முடியாது உலகத்தை காக்கும் தேவியாகிய சக்தியே சக்தியின் இணைவு அவளுடைய அருகில் இல்லாமல் போனால் எல்லா வேதங்களுக்கும் பிரம்மமாகிய இருக்கும் சிவன் எந்த செயலையும் செய்யும் திறமை திறமையில்லாதவனாக ஆகிவிடுகிறான் தேவியோடு சேர்ந்திருக்கையில் மட்டுமே அவனால் செயல்படியது இல்லை என்றால் தேவியின் அருகில் இருந்து துதிக்கும் அவளை வணங்கும் புண்ணியம் செய்ததால் மட்டுமே உலகை படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் செயல்களை ஹரி ஹரன் பிரம்மா மூவரும் செய்கிறார்கள் இந்த மும்மூர்த்திகளும் வணங்கும் அந்த சக்தியை வணங்கவோ துதிக்கவோ முடியாது யாரால் முடியாது புண்ணியம் செய்யாதவர்களால் இதை எதுவும் செய்ய முடியாது என்பதே இந்த முதல் பாடலின் பொருள் அடுத்து இரண்டாவது பாடல் பார்க்கலாம் நன்றி வணக்கம்